அமைச்சர் செந்தில் பாலாஜாடைய வீடானது முற்றுகை இடப்பட்டிருக்கிறது இந்த டார்ச் பார் பார் நடத்தும் உரிமையாளர்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு வந்து நேத்து கிரீன்வேஸ் வேஸ் ரோட்ல இருக்கின்ற செந்தில் வீட்டை முற்றுகை இட்டு இருக்காங்க எதுக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்த்துலாம் ஏன்னா மின்சாரத்துறையில வந்து ஊழல் நடக்கிறது என்று நம்முடைய அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு அந்த குற்றச்சாட்டை தாண்டி அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுதுப்பா அப்படின்னு சொல்லினதும் அதுக்கு அணில் தான் காரணம் என்று சொன்னதும் மிகப்பெரிய சர்ச்சையாச்சு இப்போ கலால் துறை தான் கவர்மெண்டே நடத்துவதற்கான ஆதாரமா இருக்கு என்ன சர்ச்சை முறைகேடு நடந்திருப்பதாகவும் ஊழல் நடப்பதாகவும் நேற்று செந்தில் பாலாஜா வீட்டை முற்றுகையிட்டவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க அத்தனையும் பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த விவசாய அப்பதான் நான் போற வீடியோ உங்களை மறக்காம இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை தெரிவிங்க

அட போங்க ஒரு மூணு பேர் இருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க தாங்க யாருக்கு வந்து டெண்டர் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது என்பதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அதாவது அவங்க ஆளுங்களே வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டெண்டர் போடணுமோ அந்த அப்ளிகேஷனை அவங்களே போட்டுக்கிறாங்க அப்புறம் பரிசீலனை என்று சொல்லிட்டு அவங்க ஆளுங்களே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துறாங்க நாங்கள் ஆண்டாண்டு காலமாக பாரில் வேலை செஞ்சு பாரை நடத்தி நாங்கள் கடனோட வாங்கி நடத்தி இன்றைக்கி ஆண்டியா நிற்கிற இந்த தருணத்தில் திடீர்னு வந்து அடுத்தவங்களை போட்டா எப்படி நாங்க பார் எடுப்பதற்காக லட்ச ரூபாய்க்கு மேலாம் செலவு செஞ்சிட்டு கிடக்கிறேங்க கொரோனா காலத்துல நீண்ட நாளாக வந்து பாத்தீங்கன்னா மூடி கிடந்தது ஆண்டியா போய் கிடக்குறோம் இந்த தருணத்துல அவங்க குறைவான விலைக்கு டெண்டர் கேட்டாங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் திமுக ஆதரவா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுமே கொடுத்திருக்காங்க இதை முடிவு செய்வது ஒரே மூன்று பேர் மட்டும்தான் வெளிப்படைத்தன்மையே கிடையாதுங்க நாங்கெல்லாம் போய் டெண்டர் போடலான்னு போனா போலீஸ்காரங்க விரட்டி அடிக்கிறாங்க ரெண்டு பாக்ஸ் வச்சிருக்காங்க இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் அவர்களுடைய வீட்டை முற்றுகை இட்டாங்க நேத்து அதுக்கு அமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட விளக்கம் அளித்தார் அவருடைய விளக்கத்தையும் பார்ப்போம் இவங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மையா இல்லை என்பதையும் நம்ம பார்ப்போம் அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்தவங்கள ஒரு அஞ்சு பேரை சந்தித்தேன் என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் அதாவது எங்களை எல்லாம் டென்டர் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட மாட்டுறாங்க எங்களை தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க யார் தடுத்தது என்னை வந்து சந்தித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டென்டர் போட முடியல தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்களா சொல்லலிங்க சரி டாஸ்மார்க் எம்டி இருக்காரு அவரை சந்தித்து எங்களால் பார் எடுப்பதுக்கான டென்டர் போட முடியல அப்படின்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்டார் அவர்கள் என் சொல்லி இன்னும் எம்டி கிட்டே வந்து நாங்கள் சொல்லலிங்க அதற்கு பிறகு இந்த டென்டர் போடுறதில் முறைகேடு நடக்கிறது டெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் வச்சுருக்காங்க ஆளுங்கட்சிக்கு ஒன்று அடுத்தவங்களுக்கு ஒன்று அப்படின்னு வந்து சொல்கிறீங்களே எந்த இடத்துல நடந்திருக்குது அப்படின்னு இந்த போராட்டம் கிட்ட வந்து நம்ம அமைச்சர் அவர்கள் கேட்டாராம் மதுரையில் நடந்ததாக சொன்னாங்க என்னங்க இது அதிகாரப்பூர்வமாக எதையும் கேட்காம நீங்களாக மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு டெண்டர் உடுறதில் முறைகேடு நடந்திருக்குது என்று சொன்னால் எப்படி அதனால் எந்த முறைகேடும் கிடையாது நாம் என்ன விளக்கம் அளிக்கிறோன்னு கேட்டீங்கன்னா டெண்டர் வந்து முப்பது முப்பத்தொன்று தேதிகளில் விட்டோம் அப்போ மனுக்கள் பெறப்பட்டது முப்பது முப்பத்தொண்ணில் டெண்டர் விட்ட அந்த சரணத்தில் யாரெல்லாம் மனு பொண்ணுமோ போட்டாங்க அந்த மனுவை நம்ம வந்து இந்த ரெண்டு நாளில் வாங்கணும் பரிசீலின் என்பது பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதி வந்து நியூ இயரு அன்றைக்கி லீவு ரெண்டாந்தேதி ஞாயித்துக்கெழமை லீவு மூணாந்தேதி நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா பரிசீலினை செஞ்சுருப்பாங்க அது அமைச்சர் அவர் சொல்கிறார் இன்றைக்கி தான் வந்து பரிசீலினை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் அதுவும் யார் யாரெல்லாம் வந்து டெண்டர் போட்டிங்களோ அந்த டெண்டரை பிரித்து உங்கள்கிட்ட தான் காட்ட போகிறாங்க யார் யார் எவ்வளோ ரூபாய்க்கு கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டாமல் அடுத்து உங்களுக்கு டெண்டர் கொடுக்க போகிறது கிடையாது யார் போட்டால் என்ன ஆகுது அப்போது உங்களை விட குறைவான தொகை வந்து போட்டிருந்தால் அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம் ரெண்டு நாள் லீவ் ஆகி போச்சு இப்போ தான் பரிசீலனைக்கு வந்திருக்கிறது முறையாக தான் பரிசீலிப்போம் எந்த ஒரு முறைகேடும் இருக்காது தேவை இல்லாமல் நம்ம ஆட்சிக்கு கலங்கம் விளைவிக்கிற மாதிரி நடந்து கொள்ளாதீங்க இது திட்டமிட்டு திமுக மீது கலங்கம் விளைவிக்கிறவங்களுடைய கைங்கரியம் அன்றி வேற என்னவா இருக்கும் எங்க முறைகேடு நடந்து போச்சு யாருக்கு நாங்கள் பார்களை ஒதுக்கிட்டோம் இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பெரிய ஒரு விளக்கத்தை அளித்தார் ஆனால் இந்த பாரை நடத்துறவங்க அத்தனை பேரும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா என்னங்க இது ஏற்கனவே பாதி பார்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்டர் விடப்பட்டதாக சொல்லி எல்லாரும் திமுக காரங்க எடுத்து அல்லது செந்தில் பாலாஜிக்கு மூன்று பேர் நெருக்கமா இருக்காங்க அந்த பேருக்கு யார் நெருக்கமா இருக்காங்களோ அவங்க தாங்க பார் வச்சு நடத்திட்டு இருக்காங்க நாங்களா நடத்துறோம் காலியா இருக்குது நேர்மையா வந்து செய்வாங்க என்று பார்த்தா நேர்மையா செய்யல அதாவது தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஊழல் புகாரும் இருக்கக்கூடாது எந்த ஒரு சர்ச்சையும் இருக்க கூடாது என்று நினைக்கின்றவர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யறாரு உண்மையாகவே வந்து கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியானது பொற்கால ஆட்சிதான் ஆனால் இந்த பொற்கால ஆட்சியில் இப்படி ஒரு பொல்லாத அமைச்சர் இருக்கின்றார் அப்படின்னு நேற்று போராட்டம் நடத்துறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கருத்தை தெரிவிச்சாங்க இப்போ திமுக இதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கிறது அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி போட்டால் சும்மா தட்டி தூக்குவாரு அப்படின்னு நினைச்சுதான் கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை வந்து இந்த நகராட்சி தேர்தலுக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காரு செந்தில் பாலாஜி மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை திமுக தலைமை வைத்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சேலத்தில் நடந்த நலத்திட்ட உதவி வழங்குகிற கூட்டமாக இருந்தாலும் சரி திருப்பூரில் நடந்த நலத்திட்ட வழங்குகின்ற மற்றும் தொழில் நிறுவன அதிபர்களுடைய நடத்தின ஆலோசனை கூட்டத்தில் இருந்தாலும் சரி செந்தில் பாலாஜி அவர்களை வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா செம்மையா புகழ்ந்தார் இவரை மாதிரியான செயல் வீரர் யாருமே இல்லை என்று சொன்னாங்க அதே மாதிரி லேட்டஸ்ட் கோயம்புத்தூர்ல நடந்த நிர்வாகி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட உதயநிதி அவர்களாக இருந்தாலும் சரி கொடிசியா கூட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இருந்தாலும் சரி செந்தில் பாலாஜி அவருடைய பெருமையைப் பற்றி எக்கச்சக்கமாக பேசினார் உதய் அவர்கள் இப்படி செந்தில் பாலாஜி மீது அதிகப்படியான நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்ற திமுக தலைமைக்கு திடீரென செந்தில் பாலாஜி அவருடைய வீடு முற்றுகை இருந்தாலும் சரி அது எல்லா மீடியாக்களும் பேசப்பட்டதாக இருந்தாலும் சரி ரெண்டு விதமான பிரச்சனையே கலைப்பிருக்கிறது திமுக வந்தா மதுக்கடைகளை மூடுவாங்க என்று பார்த்தா அவங்க ஆட்சியில் தான் பா பார்களுக்கே சண்டை நடக்கிறது இவங்க மதுக்கடையை மூடுற மாதிரி தெரியல அப்படின்ற ஒரு கருத்து உலாகிறது இரண்டாவது மின்சாரத்துறையிலும் ஊழல் என்று சொன்னாங்க அது என்ன ஆச்சு நமக்கு தெரியல திடீர்னு இன்றைக்கு கலால் துறையிலும் வந்து பார்த்தா முறைகேடு நடக்கிறது என்று போராட்டம் நடத்துறாங்க பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் அவருடைய கைகள் சும்மா இல்ல போல இருக்குது தான் இவ்வளோ பெரிய சர்ச்சை வெடித்து இருக்கிறது பொறுத்த வரைக்கும் எத்தனையோ அமைச்சர்கள் இருக்காங்க எந்த அமைச்சர் மீதும் வராத பிரச்சனை செந்தில் பாலாஜி மீது மட்டும் எப்போதும் ஏன் வருது அவர்கள் வந்து கவனிக்கணும் அப்படின்னு தமிழக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை விடுப்பதாக அரசியல் வரிசையில் சொல்றாங்க இதில் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருக்கின்ற நடிகை விந்தியா அவர்களை என்ன சொல்றாங்க போங்க திமுகவில் யாருங்க சரியான அமைச்சர் பதவிக்கு தகுதியானவங்க இருக்காங்க திமுகவுக்கு திமுக பாருங்க அவங்களதான் அமைச்சரா போட்டு இந்த கவர்மெண்ட் நடந்து கொண்டிருக்கு அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டை வைத்து திமுக அமைச்சர் பதவியான எடுத்துருவா போது எடுக்க போறது கிடையாது ஏவா வேல் எடுத்துங்க அதிமுக இருந்து தானே போனவரு அனிதா ராதாகிருஷ்ணன் எடுத்துங்க அதிமுக தான் போனவரு கண்ணப்பன் எடுத்துங்க ராஜ கண்ணப்பன் போக்குவரத்து அமைச்சர் அவரும் வந்து அதிமுக போனவர் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட பட்டியல் அதிமுக இருந்து யாரெல்லாம் திமுகவுக்கு போனாங்களோ பதினோரு பேருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு திமுக அமைச்சர் பதவி கொடுத்திருப்பதனால அதுவும் முக்கியமான துறையை கொடுத்திருப்பதனால இன்னைக்கு திமுகவை ரன் பண்றதே வந்து அதிமுக இருந்து தான் அப்படி இருக்கும்போது அதிமுக செந்தில் பாலாஜி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருபோதும் தவிர்த்து விட்டு அரசியல் பண்ணாது அதுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு விந்தியா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் வைத்திருக்கின்றார் அதாவது தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சர்ச்சைக்குள்ள சிக்குவதன் காரணமாக திமுக தலைமையானது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கிறதா அந்த அதிருப்தியானது நகராட்சி தேர்தல் நடந்து முடிந்த பிறகு வெளிப்படும் என்று சொல்றாங்க என்ன பண்ண முடியும் என்று தெரியல பொதுவா இந்த கோயம்புத்தூரை வந்து திமுகவுடைய கோட்டையாக மாற்றி காட்டிவிட்டால் நகராட்சி தேர்தலில் இவர் மீது இருக்கின்ற அத்தனை விமர்சனங்களும் தகர்த்து எறியப்படும் ஆனால் அதை விடுத்து கோயம்புத்தூர்ல மீண்டும் ஒரு கோட்டையை விட்டுட்டார்னு வச்சுங்க முடிஞ்சது கதை ஆனால் அரசியல் என்ன சொல்றாங்க ஓடிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் வேலுமணி அவர்களால் கோயம்புத்தூர்ல நல்ல அரசியல் படுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது அவர் தான் இருக்காரு அதனால நகராட்சி தேர்தலில் அதிமுக கோயம்புத்தூர் அடிச்சு தூக்கும் ஒருபோதும் செந்தில் பாலாஜி அவர்களால் அங்க ஒன்னும் தன்னுடைய சித்து வேலையை காட்ட முடியாது என்று அரசியல் விமர்சைகள் சொல்றாங்க என்ன நடக்க போகுது என்று பொறுத்தந்து பார்ப்போம் டெண்டரில் முறைகேடுகளில் இருந்தால் அரசாங்கம் வந்தது உரிய நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை நீதித்துறை இந்த முறைகள் நடைபெறாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு பொதுமக்களுடைய எண்ணமாக இருக்குது நம்முடைய பணிவான வேண்டுகோளும் இருக்குது ஏன்னா நல்லாட்சி தராரு அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்த சர்ச்சைகள்லாம் எதுக்காக அப்படின்னு தான் நம்முடைய எண்ணம் நன்றி நண்பர்களே